Hi, welcome to Shruthi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கிவி ஜூஸ். ஜூஸ் அப்படினாலே எல்லா சின்ன குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாம இன்னைக்கு கிவி ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எப்படி ஜூஸ் செய்யலாம்னு பார்க்கலாம். கிவி ஃப்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. கிவில விட்டமின் சி இருக்கறனால நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பரா க்ளோயிங்கா இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே வந்து கிவி ஜூஸ் குடிக்கலாம். கிவி ஜூஸ் குடிச்சோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்மளோட டைஜஷனுக்கு, நம்மளோட இம்யூனிட்டிக்கு, நம்மளோட ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும் இந்த கிவி ஜூஸ். கண்டிப்பா எல்லாருமே இந்த கிவி ஜூஸ் குடிக்கலாம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கூட இந்த கிவி ஜூஸ் குடிச்சா ரொம்பவே நல்லது அவங்களோட பேபிக்கு. கிவி ஜூஸ்ல ரொம்பவே லோ சுகர் இருக்கறனால டயபெட்டஸ் பேஷண்ட் கூட குடிக்கலாம். இந்த கிவி ஜூஸை எப்படி ரொம்பவே டேஸ்டா செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் நாம பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. கிவி ஜூஸ் செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 4 கிவி பழம் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு நம்ம 2 கிவி பழத்துல ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பரா ஹெல்த்தி ஆயிடுவோம். இதோட ஸ்கின் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நம்ம பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் கொஞ்சம் ஹார்டா இருக்கும், அதனால நீங்க இந்த மாதிரி பீலர் வச்சு சூப்பரா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆப்பிள், ஆரஞ்ச் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுல என்ன நியூட்ரிஷன் கிடைக்குதோ அதை விட டபுள் மடங்கு நமக்கு கிவி ஃப்ரூட் சாப்பிட்றதுல கிடைக்குது. கிவி ஃப்ரூட்ல விட்டமின் சி, விட்டமின் இ, பொட்டாசியம், ஃபைபர், ஃபாலிக் ஆசிட்லாம் இருக்கிறதுனால நம்ம ஒரு நாளைக்கு 2 பழம் சாப்பிட்டாலே போதும், நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்போம். கண்டிப்பாக கிட்ஸுக்கெல்லாம் இதை செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து எல்லா ஸ்கின்னையுமே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நடுவில் சின்ன சின்ன விதைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹாஃப் லெமனோட ஜூஸை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அதோட ஃப்ளேவரும் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கிவி ஃப்ரூட்டை நார்மலா நம்ம சாப்பிடும் போதே லைட்டா புளிப்பு தன்மை இருக்கும், அதனால அதுக்கு ஏத்தாப்புல நீங்க சுகரை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி மையா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துருங்க. அப்போ ரொம்பவே சூப்பரா நமக்கு ஜூஸ் கிடைச்சிரும். இந்த ஜூஸை நம்ம வடிகட்ட தேவையில்லை, அப்படியே நம்ம ஒரு கிளாஸ்ல மாத்திடலாம். நான் கிளாஸை கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து லெமனை வந்து இந்த மாதிரி ஃபுல்லா அப்ளை பண்ணியிருக்கேன் அதோட எட்ஜஸ்ல. அதுக்கு மேல நான் வந்து சும்மா சுகரை வந்து கிறிஸ்டலைஸா இருக்கிறதுனால அதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இதுல வந்து நம்ம ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் நல்லா ஸ்மூத்தியா அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வடிகட்ட தேவையே இல்லை. சும்மா ஒரு அழகுக்காக ஒரு கிவி ஃப்ரூட்டை கட் பண்ணி இப்படி மேல வச்சுட்டேன். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரா நம்மளோட கிவி ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இது லைட்டா புளிப்பு தன்மை இருக்கும், நம்ம சுகர் ஆட் பண்ணிருக்கறனால ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கிவி ஜூஸ செஞ்சு வீட்டுல சாப்பிட்டு பாருங்க. குழந்தைங்களுக்கு மிஸ் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா எல்லா குழந்தைகளுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கிவி ஃப்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம நீங்களும் நல்லா ஹெல்த்தியா ஒரு லைஃபை லீட் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸஸ் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.